என்னாச்சு மகேஷ், அடுப்புல தீயிறது கூட தெரியாம அப்படி என்ன பலமான யோசனை? இந்த பார், எல்லாம் வீணா போச்சு பார். என் வாழ்க்கையே வீணா போய் தானே இருக்கு. உங்க பிள்ளையோட சேரணும் தானே நான் எப்படி இல்லாம கஷ்டப்பட்டேன். இப்ப சேர்ந்து பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. அத்த வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழி உடஞ்ச கதையா? ஜோசியருங்களாம் அப்படி சொல்லிட்டாங்க. அதுதான் விதின்னு நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். குழந்தை பிறக்கிற பாக்கியமே இல்லாம வேஸ்டா வெறும் ஒரு பொண்ணா தானே வாழணுமா? அவர் தினமும் குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு ஏகப்பட்ட ஆசைய மனசுல போட்டு வச்சிருக்காரு. என்னால அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியலையா? தவளாயிட்டு அத்த, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஐயோ வேண்டாம் மகேஷ், தப்பாயிடும். இல்லத்த, அவர்கிட்ட விஷயத்த மறைக்கிறது தான் தப்பு. அவர் குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி பின்னால ஏமாந்து போறதை விட இப்பவே அவர்கிட்ட சொல்றதுதான் நல்லது. வேண்டாம் மகேஷ், அப்புறம் இதையே காரணமா வச்சு அவன் உன்னை வெறுத்துட்டு போறாமா? நிச்சயமா வெறுக்க மாட்டார். அத்த, அவர் என் மேல உயிரியே வச்சிட்டு இருக்காரு, அது எனக்கு நல்லா தெரியும். சொன்னா உடஞ்சு போயிடுவார். அத்த, தாங்கவே மாட்டாரு. இருந்தாலும் நான் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லதான் போறேன். நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு முடிவு அவரே எடுக்கட்டும். அத்தை, கடைசி வரைக்கும் உங்க முகத்தையும் அவர் முகத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அத்தை, எனக்கு அது போதும். நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வேதனைப்பட்டுகிட்டு இருந்தா எப்படி? ரவி கிட்ட சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம். ரவி கிட்ட சொன்னீங்கன்னா அவன் உங்க ரெண்டு பேரையும் வெறுத்துருவான். அலமேலக்கா, ரவியும் மகேஷும் நல்லா வாழணுங்கிறதுக்காக நான் நாலு பேருக்கிட்ட விசாரிச்சு ஒரு விஷயத்த தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம்? அம்பத்தூர்ல ஓம் சக்தி ஜோசியர்னு ஒருத்தர் இருக்காராம். ஜாதகத்துல எவ்வளவு கடுமையான கிரக தோஷம் இருந்தாலும் அதை பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடுவாரா மகேஷ்? அவரை போய் நாம பார்த்தோமானா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சிடும். நீங்க வேற பக்கத்து விட்டாத்த, ஏற்கனவே மூணு ஜோசியரை பார்த்ததுனாலதான் வந்தது தானே? இல்லைன்னா நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு செத்துருப்பேன். இப்போ இன்னொரு ஜோசியரை பார்த்து நான் இன்னும் வேதனை படணுமா? அதுக்கு இல்ல மகேஷ். ஒன்னும் பேசாதீங்க, மேல மேல குழப்பிட்டு இருக்காதீங்க, விடுங்க. அலமேலக்கா, சீட்டு பணம் தரேன்னு சொன்னல, கொடுக்க நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். நேத்து ஒரு சுடிதாரும் ஒரு ஷர்ட்டும் தைக்க கொடுத்தேன், ரெடி ஆயிருச்சு? நேத்தே ரெடி ஆயிருச்சுமா, நீங்க தான் வரல.
நேத்து கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியல. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடுங்க, நான் போகணும். கால் மிஸ் ஆயிருச்சு. பணம் எவ்வளோ? 150 ரூபாமா. அப்பாப்பாப்பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில், என்ன வெயில். ஒரு நாள் மழை, ஒரு நாள் குளிர், ஒரு நாள் வெயில், காய்ச்சல், எப்படி இருக்கும்? இப்பயே இப்படி இருக்க, இன்னும் 2 மாதத்தை எப்படி தான் ஓட்ட போகிறேன்னு தெரியலையாடா. அந்த மழை பெரிய முதலாளிக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும்னு தெரு திருவாலையில் ஒரு கடை கண்ணில் மாட்ட மாட்டேங்குதே. சரி, இந்த பக்கம் போய் விசாரிப்போம். இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொம்மை கிடச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். செக் பண்ணிக்கங்க. இவன் அந்த பிரியா இல்ல. வாங்க. அண்ணாமலை, ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பிரியா விட்டுறக்கூடாது. என்னுடைய சிஐடி பிரியாணி யூஸ் பண்ணி இவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா வேற என் வெளியே கொண்டாந்த பெருமை உன்னையே சேரும். சூப்பர். பாப்பா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. ஒருவேளை இது இவ வீடா இருக்குமா, இல்ல இங்க யாராவது பார்க்க வந்திருப்பாளா? முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். துணிஞ்சு உள்ள போலாமா? துணிவே துணை, சிஏடி வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். நாய் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். நம்ம உடம்புல புள்ள எலும்புதான் இருக்கு. பண்ணிருக்கீங்க. இதை பாருங்க, பயந்தா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது. அதான் கொலை கேஸ் முடிஞ்சு பயிரந்தான் குற்றவாளின்னு ஜெயில தூக்கி போட்டாங்கல்ல, இனிமே என்ன ஆகும்? சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயிரந்தான் குற்றவாளி. அவன் இந்த ஜென்மத்துக்கும் உள்ளதா இருக்க போறான். அவனும் சக்தியும் நமக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்லலையே. இருந்தாலும் நம்ம திட்டம் நிறைவேற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும். பிரியா, இதை பாருங்க, நான் வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி படாத கஷ்டப்பட்டுட்டேன். அதை நான் மறக்கவே மாட்டேன். புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு அந்த சக்தி படுற கஷ்டத்தை நான் பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா? அட பாவிகளா, இவ்வளோ மோசக்காரியா இருக்கால. இதோ பாரு பிரியா, இனிமே நீ என்கிட்ட சொல்லாம வெளியே எங்கேயுமே போகக்கூடாது. நம்ம விஷயம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனுக்கு தெரியும். அந்த வாட்ச்மேன் அந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறவன். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம விஷயத்த வெளியே சொல்லிட்டான், அப்புறம் நம்ம நிலைமை காலம் பூரா ஜெயில தான் கிடக்கணும். உண்மைதான் மதன், அந்த வாட்ச்மேனை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மிரட்டி வைங்க, அதான் நமக்கு சேஃப்டி. நான் வெளியே போகணும்னால பலவிதமான வேஷம் போட்டுதான் வெளியே போக வேண்டியதா இருக்கு. ஆனா நீ பொம்பளை, ஈஸியா மாட்டிக்குவ, இனிமேலாவது அலர்ட்டா இரு. அப்போ இப்படியேதான் காலத்தை தள்ளணுமா? சுதந்திரமா வாழவே முடியாதா? இல்ல பிரியா, நமக்கு இனிமே இந்த கஷ்டம் கொஞ்ச காலத்துக்கு தான். நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். அந்த பிளானுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனை தான் ட்ரம் கார்டா யூஸ் பண்ண போறேன். அது பெரிய பிளான். அதை வச்சுதான் எனக்கு பெரிய லிங்க் கனெக்ட் ஆக போகுது. அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, நீயும் நானும் ஃப்ரீயா இண்டிபெண்டா சுதந்திர பறவையா சுத்தலாம். ரொம்ப டேஞ்சரான கிரிமினலா இருக்கானே. இப்பயே முதல்ல சக்தியமாயிட போய் சொல்லிட வேண்டியதான். இதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும்.
பாத்தீங்களா, வைத்தியஸ்வரி அம்மாவை இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க. வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. எங்கள் வைரையா வெளியே வர்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நான் ஒருத்தன் இருக்கிற எல்லார் மேலேயும் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த பாவி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஐயையோ, நான் இல்லைங்க, இந்த பாவி தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த வாட்ச்மேனுக்கும் இவனுக்கும் நான் தான் எம. பொறுத்திருந்து பாருங்க. ஐயோ, அவன் வீடு இல்லை. இப்போதான் வேலையே தொடங்குறான். அதுக்குள்ளே யாரோ ஒருத்தன் வந்து தொந்தரவு கொடுக்குறான். பாக்கியம் ஒரு வேலையும் செய்யாது, தெந்தத்துக்கு இருக்கு. கர்மம் கர்மம். யார் கேட்டாலும் குட்டி தெய்வத்தை பார்த்துக்கிறேன், குட்டி தெய்வத்தை குளிப்பாட்டுறேன்னு குட்டி தெய்வத்துக்கு ஒரு அசிஸ்டண்டாகவே மாறிப்போச்சு. வர்றேன் வர்றேன். என்ன அவசரம்? Why are you late, man? கதவை திறந்ததே லேட்டு. நான்சென்ஸ். ஒரு வெல்கம் சொல்ல கூட தப்பு கிடையாது. கோவச்சிக்காதீங்க பாட்டி. இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு எப்படி புரியும்? குட் மார்னிங், உள்ள வாங்க. வெரி குட், இப்படித்தான் இருக்கணும். வேர் இஸ் யுவர் மேடம்? என்ன பாட்டி? உங்க மேடம் நந்தினி எங்கடா? போய் உங்க கிராண்ட் மா வந்திருக்கேன்னு சொல்லு. இடியட். திட்டாதீங்க, வந்து உட்காருங்க. நான் போய் தெய்வத்தை கூட்டி வரேன். வாங்க வாங்க வாங்க. ஏன் அண்ணாச்சலா, காலையில எழுந்திருச்சு சுறுசுறுப்பா காஃபி போடணும்னு தெரியாதே? போட்டு தர்றேன் பாக்கியம். அதுக்கு முன்னால தெய்வத்தோட பாட்டி வந்திருக்காங்க, அதை போய் சொல்லணும். பாட்டி வந்திருக்காங்களா? இங்க பாரு, அவங்க ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப போய் பாட்டி வந்திருக்காங்க அது இதுன்னு அவங்களை டென்ஷன் பண்ணாத. அதுக்கப்புறம் நீயும் நானும் நாள் பூரா வாங்கி கட்டிக்கணும். போப்போ, காஃபியை போடு. போடா சுறுசுறுப்பா. பாட்டி, பொம்பளை சகுனே, ஹவ் ஆர் யூ? இது நக்கல் புடிச்ச கழுவியாச்சு, இதுக்கிட்ட வச்சுக்க கூடாது. ஒன்னும் இல்ல பாட்டி. ஏன் பாட்டி இப்ப நீங்க இங்க வந்தீங்க? நந்தினி மேடம் காலையில எழுந்து வச்சதுல இருந்து ரொம்ப கோபமா இருக்காங்க. நீங்க வேற அன்னைக்கு கோயில்ல பார்த்து கூப்பிட்டு கூப்பிட்டு கூட நீங்க வரலையா? உங்க மேல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த கிழவிய இனிமே பக்கத்துலயே சேர்க்க கூடாதுன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க பாட்டி. இங்க பாருங்க, நீங்க பேசாம திரும்பி போறதுதான் நல்லது பாட்டி. அப்படியா சொல்ற? ஆமா பாட்டி. பாட்டி, இந்த வயசான காலத்துல இப்படி திட்டு வாங்கி அவமானப்படுறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி. என்ன பண்றது? என் கொள்ளு பேத்திக்கு என் மருமக பேரு மரகதான் வச்சிருக்கா. அந்த குழந்தைய எடுத்து என் கன்னத்தோட கண்ணை வச்சு கொஞ்சலான ஆசையோட வந்தேன். சரி, எனக்கு கொடுத்து வைக்கல, நான் போறேன். பாட்டி, பாட்டி. என்ன பாட்டி, வீடு வரைக்கும் வந்துட்டு என்ன பார்க்காம போற? என்ன பாட்டி அப்படி பாக்குற? சாரி பாட்டி, உன்னை நிறைய தடவை அவமானப்படுத்தி பேசிட்டேன். இன்னைக்கு ஆசை ஆசையா குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்த போது கேவலமா பேசி அனுப்பிட்டேன். பாட்டி, மன்னிச்சிருங்க பாட்டி. நல்லர் நல்லர் பாட்டி, எனக்கு பொன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் புத்தியே வந்திருக்கு. பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லாம வாழ முடியாதுன்னு இப்பதான் புரியுது பாட்டி. நந்தினி, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து கோயில்ல உன் குழந்தைக்கு மரகதன் பேர் வச்சது நானும் உங்க அப்பனும் அழுதுட்டோம். ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. அதான் காலையில எழுந்துச்சு ஓடியாந்தேன். உங்க அம்மா மரகதான் பொம்பளை தான் ஒரு குடும்பத்தை ஒத்துமைய கட்டுக்குள்ள வச்சு காப்பாத்திட்டு போகணும்னு அடிக்கடி சொல்லுவா. சொந்த பந்தமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கணும். ஒரு கை தட்டினா ஓசை வராது, ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும். பாட்டி, இங்க பாருங்க, எனக்கு யாருமே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவ இல்லை. எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தான் நான் கோவப்பட்டேன். மற்றபடி நீங்க, அப்பா, மலர், விஜி எல்லாரும் எனக்கு வேணும். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் அவளை மட்டும் ஏற்றுக்க முடியாது. அவள் எப்பவுமே எனக்கு எதிரி தான். இவளுக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தான் இவ்வளோ மாற்றணும்.
ஏமா, எங்க என் கொள்ளு பேத்தி? அவளை எடுத்து கொஞ்சணும். என்னங்க, வீடு தேடி வந்திருக்காங்க, வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டீங்களா? அது திடீர்னு எனக்கு ஒன்றும் புரியல. வாங்க வாங்க பாட்டி. பாட்டி மேலதான் குழந்தை இருக்கு, வாங்க. மெதுவா மாறிட்டாளா இல்ல நடிக்கிறாளா பாருங்க பாட்டி. உங்க பேத்திய ராஜாத்து செல்லம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என் செல்லம், என் பட்டு. இவன் என் மருமக மரகதன் தான், சந்தேகமே இல்லை. மரகதம் மரகதம், உங்க அம்மா ஒரு பக்கம், சக்தி ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம், இப்படி நாலா பக்கமும் இருக்கிறோமே. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே குடும்பமாக வைக்கணும். அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும். மரகதம், என் ஆசையை நிறைவேற்றுவியா? பாட்டி நீங்க உங்க பேத்திய கொஞ்சிட்டுங்க, நான் உங்களுக்கு என் கையால காஃபி போட்டு கொண்டு வரேன். என் செல்லம், கண்ணு, பட்டு. மரகதா மகனே நில்லு. என்ன திடீர்னு பாட்டியோட ராசி ஆயிட்ட? பாட்டி மட்டும் இல்ல, இனிமே எங்க வீட்டோட ஆளுங்க எல்லாரும் வரணும். இந்த வீட்டோட இருக்கணும். நான் சொல்ற பேச்சு கேட்டு எல்லாரும் அடங்கி நடக்கணும். யாரும் இல்லாம அந்த சக்தி அனாதையா நிக்கணும். அதை பார்த்து நான் ரசிப்பேன். இந்த பாட்டியை தான் நான் ட்ரம் கார்டாக யூஸ் பண்ண போறேன். இப்போ பயங்கர டேஞ்சரான ஆளாக இருக்காள். இவ கூட கடைசி வரைக்கும் நான் எப்படி தான் குடும்பம் நடத்த போறேன்னு எனக்கு புரியல. பாட்டியின் பாசம்.